பாருங்க பிள்ளைங்களே, என்னிடம் சில பந்துகள் உள்ளன, அவற்றில் இரண்டை தவிர எஞ்சியவை ஊதா நிறம், இரண்டை தவிர எஞ்சியவை மஞ்சள் நிறம், இரண்டை தவிர எஞ்சியவை கருப்பு நிறம். என்னிடம் உள்ள பந்துகள் எத்தனை பாருங்க, என்னிடம் உள்ள பந்துகள் எத்தனை, அவ தெளிவாக கவனிக்கவனு நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் என்ன, அவ பாருங்க, அவ கட்டாயமாக முதலாவது பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அவற்றில் ரெண்டை தவிர எஞ்சியவை ஊதா நிறம். ஆகவே அங்க கட்டாயமாக ஒரு ஊதா நிற பந்து இருக்கின்றது, சரிதானே. அடுத்தது சொல்லப்படுது பாருங்க பிள்ளைகளே, இரண்டை தவிர எஞ்சியவை மஞ்சள் நிறம். ஆகவே கட்டாயமாக அங்கே பிள்ளைகள் என்ன, ஒரு மஞ்சள் நிற பந்து இருக்க வேண்டும். அடுத்தது சொல்லப்படுது பாருங்க பிள்ளைகளே, இரண்டை தவிர எஞ்சியவை கருப்பு நிறம். ஆகவே கட்டாயமாக அங்கே ஒரு கருப்பு நிற பந்துகளும் பந்தும் இருக்க வேண்டும். இப்ப பாருங்க பிள்ளைகள் ஒரு திரும்ப வாசியுங்க, அதாவது என்னிடம் சில பந்துகள் உள்ளன, அவற்றில் ரெண்டை தவிர எஞ்சியவை ஊதா நிறம், எஞ்சியவை ஊதா நிறம், அப்ப ரெண்டை தவிர. அப்ப பாருங்க இப்ப இந்த பாருங்க, இந்த ஊதா நிறத்துக்கு, ஊதா நிறத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், ஊதா நிறத்துக்கு ரெண்டை தவிர பாருங்க, ரெண்டை தவிர ரெண்டு பந்துகள் இருக்கின்றது, என்ன மஞ்சள் நிறம் ஒன்று இருக்கின்றது, கருப்பு நிறம் இருக்கின்றது. அப்போ ரெண்டை தவிர எஞ்சியவை, எஞ்சியவை உண்டாகவும் இருக்கலாம் தானே, எஞ்சியவை என்ன ஊதா நிறமாக இருக்கும். அப்ப அது சரி. அடுத்த பாருங்க, ரெண்டை தவிர எஞ்சியவை மஞ்சள் நிறம். இப்ப நாங்கள் இந்த மஞ்சள் நிற பந்துகளை எடுத்துக்கொள்வோம் என்றா பிள்ளைகளே, மஞ்சள் நிறத்துக்கு பாருங்க ரெண்டு எஞ்சிய பந்துகள் இருக்கின்றது, என்ன ஒன்று ஊதாவிலே இருக்கின்றது, அடுத்தது கருப்பு நிறத்திலே இருக்கின்றது. அப்ப ரெண்டை தவிர எஞ்சியவை மஞ்சள் நிறமாக காணப்படும் என்றா, அப்ப கட்டாயம் அங்கே ஒரு மஞ்சள் நிறம் காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, இரண்டை தவிர எஞ்சியவை கருப்பு நிறம் அண்டா, என்ன பிள்ளைகளே அங்கே ஒரு கருப்பு நிற பந்துகளும் இருக்கின்றது. எஞ்சியவை என்ன, ரெண்டை தவிர எஞ்சி ரெண்டு என்ன கருப்பு நிறத்தை தவிர ரெண்டு எஞ்சியதும் காணப்படுகின்றது. ஆகவே இதுல எத்தனை பந்துகள் காணப்படுகிறது பிள்ளைகளே, எத்தனை பந்துகள் காணப்படுகின்றது, ஒன்று இரண்டு மூன்று பந்துகள் காணப்படுகின்றது. விளங்கி இருக்குதா, விளங்கிட்டுதா பிள்ளைகளே, எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், சரிதானே. ஓகே, அப்ப அடுத்த